கோவை வாவூசி மைதானத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற முதலமைச்சர் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வேளாண்மை, உழவர் நலத்துறை மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் சார்பில் அங்கு அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் விழாவில் திரண்டிருந்த பொதுமக்களிடம் நலம் விசாரித்த முதலமைச்சர் MKSTALIN அவர்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கோவை மாவட்டத்தில் 89.73 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் MKSTALIN அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் 587.91 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற புதிய திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் MKSTALIN தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த திட்டப்பணிகள் குறித்து விளக்கும் குறும்படம் ஒளிபரப்பப்பட்டது. 128 புதிய திட்டப்பணிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி சிறப்பிப்பார்கள். 8 துறைகள் சார்பில் 587.91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70 முடிவற்ற திட்டப்பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது திறந்து வைத்து சிறப்பிப்பார்கள். இதைத் தொடர்ந்து 646.61 கோடி ரூபாய் மதிப்பில் 25,123 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதன் அடையாளமாக சில பயனாளிகளுக்கு முதலமைச்சர் MKSTALIN நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. மோட்டரைஸ் வீல் சேரை கொடுத்ததுக்காக, ஏன்னா நான் வந்து என்னுடைய வேலை என்னால் இப்போ செய்ய முடிகிறது. நான் பிறர் உதவி இல்லாமல் நம்மளால் என் வேலையை செய்ய முடியும். முன்னெல்லாம் யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். இப்போ யாரோட உதவியும் இல்லாமல் என்னுடைய வேலை நான் பண்ண முடியும் மோட்டரைஸ் வீல் சேர்றதுனால. அதனால் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு MKSTALIN ஐயா அவருக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் குழு வந்து நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. நல்லபடியாக நடக்கிற குழுவுக்கு வந்து நாங்கள் ஆதார நிதி, சமுதாய முதலீட்டு நிதி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இதனால் எங்கள் ஏரியா மக்கள் எல்லாமே நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. இதனால் முதல்வருக்கும் பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.